ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பிட்டேன். அண்ணா வந்திருக்கேன் எனக்கு கூட்டிட்டு போறக்கு. நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து கெடா வெட்டு ஊர்ல அப்படின்னு சொல்லி. இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் வீடும் அம்மா ஊரும் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்கள் சீக்கிரமா போயிடுவோம். எப்பயுமே அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டிஃப்ரெண்டான ஃபீலு. ஆக்சுவலாக நாளைக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. எங்கே கேட்டாலும் மார்க்கெட்லலாம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழுக்கில் பழம் அப்படின்னு, பழுத்த பழம் தான் போடுவாங்க. அதனால ஊருக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய லோக்கல் கடையிலலாம் கேட்டுட்ருக்கோம் பழுத்த பழம் இருக்கா அப்படின்ட்டு. ஒரு 50 பழம் மட்டும் வேணும், பிகாஸ் பக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணி தரணும். அதுக்காக அதை நாளைக்கு கெடா வெட்டுன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே இந்த மந்த் வந்து கெடா வெட்டுவோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு 2 கெடா நினைக்கிறேன். ஃபேமிலியாக சேர்ந்து தான் வெட்டுவோம். ஒன்று வந்து லேபர்ஸ்க்கு கொடுப்பாங்க, பவர்லூம் லேபர்ஸ்க்கு, ப்ளஸ் வந்து ஃபேமிலிக்கும் வந்து வெட்டுவோம். நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக யம்மியாக நிறைய சாப்பிட போகிறேன். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. சே, வர வைக்கிறக்கு யாராவது நிப்பாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஈக்காக்கம் இல்ல, எல்லாம் வீட்டுக்குள்ள இருப்பாங்க போல. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி கெடா வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். சோ 2 ஆடு இருக்கு. அது போக என் தம்பி சேவலும் கோழியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி ஆடு என்ன கலரு அதெல்லாம் நான் காட்டுறேன். சேவலும் கோழியும் நான் காட்டுறேன். சேவல் செம்ம கலராக இருக்குது. இப்போ பாருங்கள், டேய் இதுக்கு சின்ன கொங்கு. ஏன்னா ரெண்டுமே பிளாக்கு. நம்ம எப்பயுமே பிளாக் தானே வெட்டுவோம். வயிற்றோட நாங்கள் எப்பயுமே பிளாக் தான் வாங்குவோம். கருத்துராயன் கோயிலுக்கு கொடுப்போம். கருத்துராயர் சாமி, டேய் ஹாய் வியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வெரி 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 இயர்லி குட் மார்னிங். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து இப்போ 4 ஆயிடுச்சு. மிட் நைட்டில் எழுந்திரிச்சிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கெடா வெட்டுற ஃபங்க்ஷனு. 2 கெடாய் வந்து வெட்ட போகிறோம். ஆல்ரெடி இப்போ ஒன்று வெட்டிட்டாங்க, ஏன்னா அது திருஷ்டிக்காகனு சொல்லிட்டு. இன்னொரு கெடாய் இருக்கிறது வந்து கோவிலுக்காக சாமிக்காக வெட்டுறது. இப்போ திருஷ்டிக்காக வெட்டுறதுனால அது பார்க்க வேண்டாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அது பார்க்க முடியல, ஏன்னா திருஷ்டி கழியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் நான் போய் அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ வெட்டியாச்சு. எல்லாம் அந்த பவர்லூம் ஃபுல்லாக சுற்றியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ போய் என்ன மாதிரி கெடா இருக்குது, உயிரோடு இல்லை பட் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது. நான் வந்து இன்னும் சாமிக்காக வெட்டுற கடை வந்து இன்னும் டைம் ஆகும், 7:00 ஆகும். அதனால் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. விடிஞ்சே போச்சு. நாங்கள் ஒரு 4:30 நான் மறுபடியும் போய் தூங்கிட்டேன். அந்த கேப்பில் கோழியும் அறுத்துட்டாங்களா, சேவலன்னு கோழி ஒன்று உங்களுக்கு காமிச்சு தரேன்னு சொன்னேன். பட் அறுத்துட்டாங்க, அறுத்து எல்லாம் உரிச்சிட்டாங்க. இல்லைன்னா நான் ஃபோட்டோவாக அதை எடுத்துருப்பேன். நேற்று நைட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டாக இருக்கிறதுனால சரி பகல் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பார்த்தா விடியிருக்குள்ளேயே அதுவும் அறுத்துட்டாங்க. இனி பொங்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் சாமி கடை மட்டும்தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு எடுக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு காலங்காத்தாலேயே அம்மாக்கிட்ட மங்கள் வாழ்த்து வாங்கினேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து அது அந்த மட்டனும் ப்ளஸ் சிக்கன் பீசஸ்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க லேபர்ஸ் கொடுக்கறதுக்காக. அது போக நம்மளுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன எப்படியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. பாருங்கள், இது நான் சொன்ன சிக்கன் பீசஸ். இது வந்து குடல் நினைக்கிறேன். அது போக இதுவும் வந்து பிளாக் கலர் இருக்குது, ஈரல் நினைக்கிறேன். இல்லை இது கல்லீரலா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு.
அதுக்கப்புறம் எலும்பு பீசஸ் இது வந்து மட்டன் லேபர்ஸ் கொடுக்கறதுக்காக செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே போன் பீசஸ் இருக்கு, ஃப்ளஷ் பீசஸ் இருக்கு. பாருங்க ஒரு 1, 2, 3, 6, 8 பீசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆட்லேருந்து நான் காலையில் காட்டினேன்ல அதுலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீ லேபர்ஸ் போயிடும். நம்மளுக்கு வந்து நீ சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த கெடாய் வெட்டி நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம கிளைமேட்டு. ஆக்சுவலாக தோட்டத்தில் தான் வந்து கருப்பராயர் கோயில் இருக்குது. காலங்காலமாக இந்த கோயில் இங்கேயே தான் இருக்குது, எங்கள் ஆத்தாயன் காலத்துலேருந்து. ஸோ வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இது வெட்டுவோம். நான் உங்களுக்கு கோயில் காட்டுறேன், எந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்புலாம் அடிச்சிடுவாங்க, எல்லா சாமியெல்லாம் கழுவி விட்டு பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அங்கே தெரியுதா, அதுதான் வந்து சாமிக்கு கொடுக்க போகிற கெடாயி. பாரு பாருங்க, அது பத்த வச்சாச்சு, பொங்கல் ஆயிட்டுருக்கு. நம்ம பொங்கல் பொங்கலத்துக்குள்ள போய் சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். பொங்கல் இந்த மாதிரி தான் கோயில் எல்லாம். இது கூட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. எங்கடா பழனிலாம் தம்பி பாருங்க, அருவாள் தூக்கிட்டு வரான் கெடா வெட்டுறதுக்கு. பாருங்க செமையா இருக்கு. தேனா தேனாடா இல்ல விஷமாடா? அண்ணா சொல்லு விஷம் புரியுறியா? இந்த பாட்டில் ஒரு துணி வச்சு. ஏய் இப்ப கலக்கி ஊத்துறா. ஏய் பல்லில என்னடா பண்ணுவாங்க, கால்ல போட்டு மிஷின் வச்சு பண்ணிராங்க. மிஷின் வச்சு பண்ணிராங்க இல்ல கால்ல வச்சு கால்ல என்ன குடிப்பாங்க, கையில பண்ணிவாங்க. ஒட்டுகா நான் ஒரு ஆள் பண்ணிரல்ல. அந்த மாதிரி 10 வருஷம் கையில பண்ணிவாங்க. பெரிய வேல் மாதிரி ஆளுنا கால்ல மிதிக்கும். பூஜை ஸ்டார்ட் ஆயாச்சு. சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிர்தம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. பூஜை ஆகிட்டுருக்கு. அந்த சத்தம் கேட்டாலே எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க, ரொம்ப பக்தி மான்கள். ஸோ பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கெடா வெட்டுவோம். பாருங்க கெடாய் வந்து பிடிச்சிட்டு வராங்க. இது சாமி கும்பிட்டு துள்ளதுக்கு அப்புறம் தான் வெட்டுவாங்க. எல்லாமே வந்து பீஸ் பீஸஸாக கட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்குன்னே வந்து ரொம்ப ஷார்ப்பாக கத்திலாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கத்தி யூஸ் பண்ணுறாங்க. பெரிய ஃப்ளஷ் எல்லாம் ஒரு இதில், குட்டி குட்டியாக போடுறது ஒரு இதில், எலும்புலாம் கட் பண்ணுறக்கு ஒரு இதில் வைக்கிறாங்க. கெடா வெட்டுறதுலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோட தலை, கை, கால் எல்லாமே வந்து கறுக்கணும். அது கறுக்கிறது நான் வந்து காட்டுறேன் எப்படி கறுக்கிறாங்கன்னு. ஃபஸ்ட் அதோட ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி கறுக்கிட்டு தானே நான் அந்த கறுக்கிட்டு அந்த முடியெல்லாம் வந்துடும். கறுக்குனா தீயில வாட்டணும். இப்போ பாருங்க, கோயில் எல்லாம் முடிஞ்சது. ஆனா என் தம்பி அண்ணாங்க வந்து, ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த ஈரல் ஈரல் வந்து கறிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கறிக்கி டைரக்டா சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். காட்டுடா ப்ளீஸ், இங்க பாருங்க. இதை நாங்க வரத்துக்குள்ளேயே கறிக்கி முடிச்சிட்டாங்க. சரி, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட சாப்பிடுவேன்டம்மா. திஸ்திக்கடா, திஸ்திக்கு ஏதோ அந்த ஈரல் கறுக்குனது வந்து திக் வீசுறான். இங்க மேலே வீசிடாத. இப்போ நான் காட்டினேன்ல என்னது, ஈரல் ஈரல் வந்து டைரக்டாக தீயில போட்டு கறிக்கி எடுத்துருக்காங்க. பாருங்க இந்த பீஸு. ஃபஸ்ட்டாக அந்த கெடாயிலேருந்து எனக்கு வந்து கிடைச்ச பீஸ் இதுதான். ஸோ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். மாவு மாதிரி இருக்குது. மசாலா சால்ட்டெல்லாம் எதுவுமே போடாமல் டைரக்டாக வந்து பீஸ் கட் பண்ணி கறுக்குனதுனால லைக் ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிடலாம். ஃப்ளஷ் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்லாம். சாப்பிட்டே இருக்கிறது பிடிக்கும். இது நான் ஃபஸ்ட் டைம் இல்லை சாப்பிட்ருக்கேன், பட் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி டைரெக்டாக கறிக்கி சாப்பிட்றது. மாவு மாதிரி நல்லா இருக்குது இந்த ஈரல். உள்ள எலும்பே இருக்காது ஈரலில், செம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்ன, பிரியாணியும் ரெடி பண்ணுறாங்க. ப்ளஸ் கோழியில் சிக்கன்லேயும் வந்து கிரேவி இருக்கும். மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி வித் ஒயிட் ரைஸோட செம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். இன்னைக்கு கெடா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் துள்ளுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நீ வீடியோ எடுக்கிறதுனால தான் துள்ள மாட்டேங்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுனால தான் துள்ள மாட்டேங்குது, தம்பிலாம் அப்படியே சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோ நான் எடுக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. சரி, சாமிக்கு வெட்டுறது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அது ஸ்டிக் போடுறது வெட்டுறது அதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. அம்மாட்ட காலையிலேருந்தே மங்கள வாழ்த்து. இப்போது எக்ஸாக்டாக டைம் ஒரு 10:30 ஆகிடுச்சு. இந்த டைம் ஃபுல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் நான் சாப்பாடெல்லாம் செய்கிறதெல்லாம் நான் காட்டுறேன், அதுவும் விலாக்ஸ் விலாக்ஸ் எடுக்கிறேன். இது வரைக்கும் எடுத்த விலாக்ஸும் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி எடுத்த வீடியோலே, இவ்வளோ தூரம் எடுத்த வீடியோலேயும் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது. வர நான் உங்களுக்கு இன்னும் கிச்சனுக்குள்ளே போனால் தெரியும், நிறையா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. என்னென்ன ஐட்டம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்றே வந்து வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சாங்க, பட் பத்தலைன்னு சொல்லி இன்னும் தொளிச்சிட்ருக்குறாங்க. டே சித்தப்பா, ஹாய் சொல். ஹாய், ஐயோ வந்து ஹாய் சொல்லிட்டு விழுந்துடாத. கிளைமேட்டும் நல்லா இருக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் பாட்டு பாருங்க என்ன ஆகிட்டுருக்குன்னு, கெஸ்ட் பண்ணுங்க என்னென்னு. மிளகாயெல்லாம் பார்த்தாலே தெரியும், சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லா மணமாக இருக்குது.
ஆக்சுவலாக குடல் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. குடல் கறி வந்து டேஸ்ட் பார்க்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் டேஸ்ட் பார்க்க போறேன். அளவா இருக்கு அம்மா, ஆனா கொஞ்சம் காரம் எனக்கு தான் பத்தலீங்களான்னு தெரியல. காரம் போதுங்களா மதிமா? நல்லா இருக்குதுங்கம்மா, நான் சூப்பரா இருக்குதுங்க. இப்போ அத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு அத்தை இங்க சித்தி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா சுண்டு விட்டுருலாங்களாங்கம்மா? பாருங்க எப்படி இது என்னதுங்கம்மா, குடல் குடல் கிரேவி நல்லா கொதிக்க கொதிக்க, ஏன்னா வெந்து வேகத்துல வெந்துருச்சுங்கம்மா, நல்லா இருக்குது. கொஞ்சம் சுண்டுச்சுன்னா சுண்டுச்சுன்னா சரியாயிருங்க. போன சுத்தி வர கட்டிட்டு இருக்குது. சரிம்மா, இது வந்து பிரியாணிக்கா தெரியுமா? இது பிரியாணிக்குடா, இது சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவலுக்கு சின்னமே சிக்கன். ஆமாண்டா. அண்ணி மட்டன் மட்டன் செய்யணும். பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு காட்டுறேன். பிளஸ் ஸ்பெஷல் வந்து ரெண்டு நான் சொல்ல மறந்துட்டேன். ஒண்ணு வந்து தலைக்கறி, ரெண்டு கெடா வெட்டணும், அதுல வந்து ஒன்னு ஃபுல்லா கறிக்கிட்டாங்க. இன்னொரு தலையில பாத்தீங்க அப்படின்னா பீஸ் பீஸா கட் பண்ணி இப்ப நான் வாஷ் பண்ணது காட்டினதுல அது தலைக்கறி. பிளஸ் சுவர் ரொட்டின்னு சொன்னதுல ரெண்டு கடாயிலிருந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சின்ன பீஸ் தான், ஒரு எவ்வளவு கிராமுங்க நீ ஒரு பார்த்தா ஒரு 500 கிராம்க்குள்ள ஒரு 250 கிராம் மட்டும்தான். அதாவது ஒரு ஃபுல் ஆட்ல ஒரு 200-250 கிராம் வரைக்கும் தான் அந்த சுவரொட்டி இருக்கு. கல்லீரல் சொல்லுவாங்க, இது வந்து சுவரொட்டி அதாவது கல்லீரல். இது வந்து ஒரு ஆட்ல இருந்த பீஸ் தான், ஒரு 200-250 கிராமுக்குள்ளதான் வரும். இதுதான் வந்து ஹீமோக்ளோபின் லெவல், அதாவது ரத்தம் யாரு கம்மியா இருக்கோ அவங்க வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னொரு ஐட்டம் கூட இருக்கு மட்டன், இது செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு. ஸோ வந்து மட்டனுக்கும் வந்து கூட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டன் ஆகும்போதும் காட்டுறேன். மொத்தமா வந்து சிந்தாமணி சிக்கன் பிளஸ் மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, பிரியாணி, தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸ், எக்கு, அப்புறம் குடல் குடல் கறி குடல் கிரேவி. செம்மையா இருக்க போது ஆட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நாங்க சாப்பிட போறோம். நான் உங்களை காட்டுறேன் மட்டன் ரெடி ஆனதுக்கு அப்புறம், வெயிட் பண்ணி பாருங்க.